என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்னைக்கு நம்ம பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ ஈஸியாக பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யாரும் பன்னீர் கடையிலே வாங்க மாட்டீங்க. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு பாத்திரம் வச்சு அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அது பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் பொங்கி வருது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போது நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கலக்கி விடுங்க. பால் அப்படியே திரிய ஆரம்பிக்கும். சிம்லேயே இருக்கட்டும். அப்படி உங்களுக்கு பால் திரியலன்னா லெமன் ஜூஸ் பத்தலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸில் விதையோடு ஆட் பண்ணக்கூடாது. விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஆட் பண்ணும். இப்படி நல்லா கலக்குங்க. பாருங்கள், பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ பால் திரிஞ்சு தண்ணி தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கோங்க. நம்ம இப்போது திரிஞ்ச பாலை இதில் வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி எடுத்து எக்ஸஸாக இருக்க தண்ணியும் நல்லா வடிகட்டிடுங்க. சூடாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஆறணும்னு அதை பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கூட தண்ணியை இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இப்படி நீங்கள் உருட்டிக்கோங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துருங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போது இதை நல்லா டைட்டாக இப்படி இதை நல்லா சுற்றிக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் நல்லா டைட் ஆகும். அதுவும் இல்லாமல் எக்ஸஸ் தண்ணி இருந்தாலும் நல்லா வெளியே வரும். இப்படி சுற்றிட்டு இதை வந்து ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது அகிராமல் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வெயிட் வைக்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து இப்படி கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே எந்த வெயிட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சம்படத்தில் தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். இதை வந்து இது மேலே வைக்க போகிறேன். இப்படி ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். நான் எதுக்காக இந்த வெயிட் வைக்கிறேன்னா அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க எக்ஸஸ் தண்ணியும் வெளியே வரும். நமக்கு பன்னீர் மாதிரி ஃபார்ம் ஆகும். எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்காக தான் வைக்கிறேன். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வெயிட் எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீர் நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணிக்கலாம். கடையில் உங்களுக்கு பன்னீர் மேக்கர் இருக்குதுங்க. அது வந்து கடைசியாக நீங்கள் அந்த வெயிட் வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுக்குள்ளே வச்சு வெயிட் வச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்ம் ஆனது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்கும். ஸோ வந்து நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு நல்லா அழகாக க்யூப் க்யூபாக கிடைக்கும். 1/2 லிட்டர் பாலில் நமக்கு ஒரு 80-100 கிராம் பன்னீர் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.